இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது வந்து யூனிட் ஃபோர். யூனிட் ஃபோர்ல சோசியல் மீடியா டூல்ஸ் ஃபார் டீச்சர்ஸ் அண்ட் லேர்னர்ஸ். எஸ்பெஷலி இந்த டீச்சிங் அண்ட் லேர்னிங்ல சோசியல் மீடியா டூல்ஸ் உடைய ரோல், அதை எப்படிலாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து இன்ஸ்டாகிராம். We already completed Facebook, LinkedIn, YouTube, and Twitter. This is the last topic of Unit 4, Instagram. Instagram in teaching and learning. Teaching and learning. And teachers and learners ko vandu Instagram vandu eppadi la avangala development ku help pannudhu abingiradha namai paakom. Instagram in teaching and learning, teachers and learners. So, நம்ம என்னலாம் இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படினா, what is Instagram, history of Instagram, demographics, main functions, tabs, liking and commenting, hashtags, trends, photo editing. இந்த headings தான் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். Instagram அப்படினா It's an online mobile photo sharing. Instagram அப்படினாலே நம்மளுடைய நினைவுக்கு வருது வந்து photo sharing. இதுல நம்ம மெயினா சொல்லணும் அப்படினா இந்த Instagram வந்து ஒரு மொபைல் ஆப். இது நம்ம டெஸ்க்டாப்லயே நம்ம ஓபன் பண்ணலாம். பட் ஆனா எஸ்பெஷியலி டிசைன் ஃபார் மொபைல். மொபைல்ல தான் இது வந்து ஈஸியா நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு அதுல ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. Compare than desktop and other thing. Not only photo sharing, video sharing, content sharing. It serves as social service. Society ki useful ana information na we can share. இப்ப நம்ம இது எல்லாமே ஒரு சோசியல் மீடியா டூல்ஸ் அப்படிங்கும் போது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு சும்மா ஒரு ஃபன்னுக்கு இந்த ஒரு ஒரு சும்மா ஒரு பிளாட்ஃபார்மா நம்ம பயன்படுத்தாம நம்மளுடைய ப்ரொஃபஷனுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல இந்த பிக்சர் ஷேரிங், வீடியோ ஷேரிங், இன்ஃபர்மேஷன் கண்டென்ட் ஷேரிங் அப்படிங்கறதுல வந்து நம்ம என்ன மெயினா ஷேர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய டீச்சிங் லேர்னிங் ரிலேட்டடான content, pictures, images, video, அதத்தான் நம்ம இதுல ஷேர் பண்ணலாம். இட்ஸ் லைக் அதர் பிளாட்ஃபார்ம், சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம், ஃபேஸ்புக், ட்விட்டர், டம்ளர், ஃபிளிக்கர், இதோடையும் இது கனெக்டிவிட்டி இருக்கு. இதுல ஷேர் பண்றத நம்ம அதுலயும் நம்ம ஷேர் பண்ண முடியும், அதுல உள்ளது நம்ம இங்கேயும் ஷேர் பண்ண முடியும். அதுக்கு ஈக்குவலா மத்த பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு ஈக்குவலா அதிகமான நபர்களால இது பயன்படுத்தப்பட்டு தான் இருக்குது. சோ இதுல இந்த போட்டோ அனுப்புறது வந்து பாத்தீங்கன்னா இதுல எதுக்கு அதிகமா இந்த இந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப ஃபேமஸ் பாப்புலரைஸ்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதுல நம்ம இமேஜஸ் அந்த போட்டோ ஷேரிங் அப்படிங்கிறது அந்த போட்டோ ஷேப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்குவேர் ஷேப். இட்ஸ் சிமிலர் டு கோடக் இன்ஸ்டாமேட்டிக் அண்ட் போலரைஸ்டு இமேஜஸ். அந்த இமேஜ் ஷேரிங் அப்படிங்கறது அந்த இமேஜஸ் பார்க்கும் போதுதான் பாத்தீங்கன்னா அது ரொம்ப நமக்கு அட்ராக்டிவா இருக்குது. அதனாலதான் இந்த இது வந்து ரொம்ப பாப்புலரைஸ்ட் இருக்குது, பாப்புலரைஸ்ட் ஆகுது. மத்த மீடியாஸ்ல நம்ம ஷேர் பண்றோம் பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் அந்த டெம்ப்ளேட்ஸ் அதுல இருக்கக்கூடியது வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது. The name Instagram is a combination of instant camera and telegram. ஒரு இமேஜ் இமிடியட்டா எடுத்து அதுலயே அந்த கேமரா ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு. இமிடியட்டா நம்ம போட்டோ எடுத்து ஷேர் பண்ண முடியும். அதான் தட் இஸ் இன்ஸ்டன்ட் டெலிகிராம், இன்ஸ்டன்ட் கேமரா அண்ட் டெலிகிராம். இந்த ரெண்டு வார்த்தைகளும் சேர்ந்துதான் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. இன்ஸ்டானாலே இமீடியட், இமீடியட் ஷேரிங். ஹிஸ்டரி ஆஃப் இன்ஸ்டாகிராம் அப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இட்ஸ் வாஸ் ஃபவுண்டட் இன் 2010 பை ஸ்டான்ஃபோர்ட் கிராஜுவேட்ஸ் கெவின் சிஸ்ட்ரோம் அண்ட் மைக் ஃபிரிஞ்சர்.
ரெண்டு பர்சனால தான் இது வந்து டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. On October 6, 2010, Instagram was added to the Apple App Store. October 2010, இது App Store-ல, Play Store-ல இது வந்து இன்ஸ்டால் பண்ணப்பட்டு ஆட் பண்ணப்பட்டிருக்கு. Android App-ல வந்து Android-ல April 2012-ல வந்து இது ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த காப்பிரைட் இந்த இன்ஸ்டாகிராமை வந்து இந்த இயர் 2012-ல Facebook கம்பெனி வந்து வாங்கிது. இப்போ இது வந்து இது இதோடைய ஓனர் Facebook கம்பெனி. இன்ஸ்டாகிராம்ல லோகோ பாத்தீங்கன்னா கேமராஸ் மாதிரி இருக்கும், ஓல்ட் லோகோ. நியூ லோகோ இந்த மாதிரி நாளைக்கு எப்படி ஒவ்வொரு நாளும் இது டெவலப் ஆயிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த அதோட அனலிட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பார்க்கும் பொழுது ஏஜ் குரூப் 61% ஆஃப் இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ் ஆர் ஃப்ரம் ஏஜ் குரூப் 18 to 24 24 வயது வரைக்கும் உள்ள அந்த மாணவர்களால தான் அதிகமாக இது யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. 90% ஆஃப் இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ் ஆர் பிலோ 35 90% 35 வயதுக்கு கீழே உள்ள நபர்களால அதிகமா இது யூஸ் பண்ணப்படுது. அது எஸ்பெஷலி காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் கோயிங் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களால தான் 30% ஆஃப் இது வந்து 30% ஆஃப் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் யூசிங் இன்ஸ்டாகிராம். ஸோ யங்ஸ்டர்ஸ் அதிகமான இளைஞர்கள் வந்து இதை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத இந்த புள்ளி விவரங்கள் சொல்லுங்க. ஸோ ஒரு மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1 பில்லியன் தாண்டி போயிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் இதை யூஸ் பண்ணக்கூடிய இதை கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டே போகுது. ஜெண்டர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 52% விமன் பெண்கள் அதிகமா யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது. இந்த எஃப் 2020 கணக்குப்படி பார்த்தோம்னா விமன் அதிகமா யூஸ் பண்றாங்க. அதுல அர்பன் ஏரியால உள்ள பீப்புள்ஸ் அதிகமா பயன்படுத்துறாங்க. கண்ட்ரி லெவல்ல பார்த்தோம்னா US யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல வந்து அதிகமா இதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இன்ஸ்டாகிராம் இதோடைய மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா டு அப்லோட் போட்டோகிராஃப்ஸ் அண்ட் ஷார்ட் வீடியோஸ். போட்டோஸை நம்ம அப்லோட் பண்ணலாம், ஷார்ட் வீடியோஸை நம்ம அப்லோட் பண்ணலாம். வீடியோடைய மேக்சிமம் லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 செகண்ட் உள்ள ஒரு வீடியோவை நம்ம வந்து அப்லோட் பண்ண முடியும். Photos can have filters added to them as well as photos la nama filter effects added effects alli irukudhu adha nalla design panni or frame la potu adha templates la adha free available a irukku frame photo va nama eppadi alaga colorful a design a or creative a innovative a super a nama present panna mudiyuma share panna mudiyuma appadi pannalam nariya effects available. Instagram direct allows user to send photos only to specific user instead of publicity. Direct ஒரு individual specific ஒரு persons க்கு மட்டும் நம்ம allow பண்ண முடியும். Publicity-ஆ பண்ணாம private-ஆ ஒரு individual persons க்கு நம்மளால என்ன பண்ண முடியும்? Share பண்ண முடியும். இதுல இருக்கக்கூடிய tabs. There are 5 tabs. Home, explore, upload, news, profile. ஸோ ஹோம் மெனு பார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம், எக்ஸ்ப்ளோர், ஷேர், நியூஸ், ப்ரொஃபைல். இந்த எக்ஸ்ப்ளோர் டேப்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரோலிங் லிஸ்ட் ஆஃப் ஃபோட்டோஸ் என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் நம்ம இதை ஆல்ரெடி எத்தனை நபர்களால் இது லைக் பண்ணப்பட்டிருக்கு, எவ்வளோ பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த எக்ஸ்ப்ளோர் டேப்ல போய் பார்த்துக்கலாம். இப்போ சப்போஸ் வி வாண்ட் டு சர்ச் எ பர்சன், ஒரு பர்சனை நம்ம சர்ச் பண்ணனாலும் அதில் போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சர்ச் பண்ணலாம். ஹேஷ்டாக் சிம்பிள் யூஸ் பண்ணி ஒரு நேமை நம்ம சர்ச் பண்ணி எடுக்கலாம். ப்ரொஃபைல்ஸ் ஆர் ப்ரொவைடட் ஃபார் யூசர்ஸ் சிமிலர் டு அதர் சோசியல் மீடியா சைட்ஸ். ப்ரொஃபைல்ஸ் நம்ம மற்ற சைட்ல செட் பண்ற மாதிரி இதுலயும் நம்ம ப்ரொஃபைல் செட் பண்ணிக்கலாம்.
பயோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் அது எல்லாமே நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ரீசெண்டா நம்ம ஷேர் பண்ண போட்டோகிராஃப்ஸ் அதே நம்ம என்ன அப்படிங்கறத இந்த எக்ஸ்ப்ளோர் அதுல நம்ம பாத்துக்கலாம். லைக்கிங் அண்ட் கமெண்டிங் ஒரு போட்டோஸ் நம்ம ஷேர் பண்ணும்போது அதுல எவ்வளவு லைக்ஸ் எவ்வளவு கமெண்ட்ஸ் அதுல நமக்கு கிடைக்குது, எந்த போட்டோக்கு நிறைய கமெண்ட் கிடைக்கு, எந்த இதுக்கு வந்து எந்த இதுல போட்டோ அப்படிங்கிறது தட் இஸ் அன் இமேஜ். இந்த போட்டோவை வந்து ஒரு பர்சனுடைய போட்டோ அப்படிங்கிறது கிடையாது, தட் இஸ் இமேஜ் வந்து நம்மளுடைய டீச்சிங் லேர்னிங் ரிலேட்டடான ஒரு கான்செப்ட் இமேஜ். ஒரு இப்ப இந்த ஒரு ஸ்லைடு நான் ஒரு இன்னைக்கு கூட ஒரு குரூப்ல நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஒரு இமேஜ். நம்ம கான்செப்ட ஒரு என்ன ஆஸ்பெக்ட்ல அதை வந்து நம்ம ஷேர் பண்ண முடியும், சும்மா நான் ஒரு நாலு லைன்ல ஷேர் பண்ணேன் அப்படின்னா பார்க்க மாட்டாங்க. அது ஒரு ஃப்ரேமா ஒரு கலர்ஃபுல்லா நான் அதை கொடுத்தேன்னா அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அது ஒரு இமேஜஸ் வச்சு அதுக்கு அது கீழே அந்த கான்செப்ட வச்சு நான் கொடுக்கும் பொழுது எவ்வளவு பேர் அதை வந்து அதிகமா பாக்குறாங்க, லைக் பண்றாங்க, கமெண்ட் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ என்னுடைய ஃபாலோவர்ஸ் எத்தனை பேருக்கு நான் போடுற அந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்குது, அப்ப அது அவ்வளவு பேருக்கு அதை பாக்குறாங்கன்னா அது ரிலேட்டடான இன்னும் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். சோ இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எங்க பாக்கலாம், இந்த ஹோம் ஃபீட், ஹோம் ஃபீட்ல போய் நம்ம பாத்துக்கலாம் எத்தனை பேர் அது கமெண்ட் கொடுத்துருக்காங்க. You can also double tap photos to quickly like them or by pressing heart on bottom left side. So நமக்கு பிடிச்சிருக்கிறத நம்ம பிடிச்சிருக்கிற இமேஜஸ் வந்து இந்த மாதிரி ஹார்ட் சிம்பல் இருக்கக்கூடிய அந்த இமேஜஸ் இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அந்த இமேஜஸ் நம்ம எப்பனாலும் எடுத்து பார்த்துக்கலாம். நம்ம லைக் பண்ணக்கூடிய இமேஜஸ் இதெல்லாம் அப்படிங்கறத இந்த இது மூலமா நம்ம என்ன பண்ணலாம், குயிக்கா எடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். Hashtag unspaced phrase prefix ஒரு இத நம்ம சர்ச் பண்றோம்னு வச்சுக்கோங்க, ஒரு நேமையோ ஒரு நேமையோ ஏதோ ஒரு கான்செப்ட் நம்ம சர்ச் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு முன்னால இந்த ஹேஷ்டாக் சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், தேடலாம். மோஸ்ட்லி யூஸ்ட் அஸ் டிஸ்கஷன் ஃபோரம்ஸ். Any combination of characters can become a hashtag. Trend. Recent trend. இப்ப என்ன என்ன கான்செப்ட் வந்து ட்ரெண்டிங்கா இருக்குது அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, we can use. இந்த வேர்ல்டு லெவல்ல என்ன கான்செப்ட் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது அது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை ஃபாலோ பண்ணலாம். இந்த ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி அல்லது இந்த வேர்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். செல்ஃபி அப்படிங்கிற ஒண்ணு பாப்புலரைஸ்ட் ஆனதுக்கு காரணமே திஸ் இன்ஸ்டாகிராம் தான். செல்ஃப் போர்ட்ரேட் டேக்கன் பை யூசர். சோ இந்த செல்ஃபி அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து 2013 வேர்ட் ஆஃப் த இயர் அப்படின்னு ஆயிருக்குது. ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கிறாங்க, அதுக்கான டெஃபினிஷன் கொடுத்திருக்கிறாங்க. செல்ஃபி இமிடியா அந்த செல்ஃபி எடுத்து இமேஜஸ் எடுத்து இதுல நம்ம பாப்புலரைஸ் பண்றோம். எடிட்டிங் போட்டோஸ் நிறைய எஃபெக்ட்ஸோட நம்ம வந்து என்ன கலர்ஃபுல்லா மாடர்னைஸ்டா கிரியேட்டிவா இன்னோவேட்டிவா வி கேன் ஷேர் அவர் கண்டென்ட். போட்டோ அப்படின்னா செல்ஃபி அப்படிங்கிறது நம்ம இமேஜஸ் நம்ம எடுத்து போடுறது அப்படிங்கிறது இல்லாம டீச்சிங் லேர்னிங் ரிலேட்டடா நம்ம எப்படி அதை ஷேர் பண்ணலாம். இப்போ நிறைய சோசியல் மீடியாஸ் இருக்கு, எல்லாருமே எல்லாத்தையும் எல்லாத்துலயுமே அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்க மாட்டாங்க, நிறைய அதை யூஸ் பண்றவங்களா இருக்க முடியாது. ஏதாவது ஒரு மீடியாவில எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க, ரொம்ப பாப்புலரைஸ்டா இருப்பாங்க, ரொம்ப ஃபெமிலியரைஸ்டா இருப்பாங்க, ரொம்ப அது பிடிச்சதா இருக்கலாம். சோ இந்த இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ் இன்ஸ்டாகிராம் ஸ்டூடெண்ட் அதுவும் பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு அதிகமா ரீச் ஆகுறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய கான்செப்ட ஒரு இமேஜ் ஃபார்மட்ல யாரோ ஒருத்தங்க அனுப்புறத நம்ம ஷேர் பண்ணாம வி கேன் கிரியேட் ஒரு இன்ஃபோகிராபிக்ஸ் இமேஜா வி கேன் கிரியேட்.
நம்மளுடைய கான்செப்டை இந்த ஃபார்மட்ல நம்ம என்ன பண்ணலாம், மத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். தட் இஸ் மை எய்ம். ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிக்கு, லேர்னர் கம்யூனிட்டிக்கு, டீச்சிங் கம்யூனிட்டிக்கு ஐ வாண்ட் டு ஷேர் சம்திங். என்னுடைய கான்செப்ட் நான் ஷேர் பண்ண விரும்புறேன். அப்போ அவங்களுக்கு அந்த பிடிச்ச வேல பிடிச்ச ஃபார்மட்ல கலர்ஃபுல்லா நான் கொண்டு போய் சேர்க்கிறேன். தட் இஸ் தேர்ட். அதுக்கு நம்ம இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் வி கேன் யூஸ். Easy and more fun to use. இந்த பயன்படுத்துறது ரொம்ப ஈஸி, ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். அவங்களுக்கு நிறைய ஒரு ஆவல தூண்டுற மாதிரி நம்மளால கொடுக்க முடியும். பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லா அவங்களுக்கு இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை இதுல பார்ப்பாங்க. எடிட்டிங் போட்டோஸ் அப்படின்னு பார்க்கும்போது லார்ஜஸ்ட் பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், வார்ம்த், சாட்டுரேஷன், ஹைலைட்ஸ், ஷேடோஸ், மிட்நைட், ஷார்ப், இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணி யூ கேன் ஷேர். ரூல்ஸ் அண்ட் டிப்ஸ் ஃபார் யூசிங் இன்ஸ்டாகிராம் ஆப். இன்ஸ்டாகிராம் ஆப் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது வி ஹாவ் டு ஃபாலோ சம் எட்டிக்ஸ், வி ஹாவ் ரிமெம்பர் சம் பாயிண்ட்ஸ். இன்ஸ்டாகிராம நம்மளுடைய டீச்சிங் லைன் பர்பஸ்க்கு பயன்படுத்தும் பொழுது we remember these things in our mind. Ask question. People love to talk about themselves and their experiences. இப்போ நான் வந்து அதிகமா என்னையா எக்ஸாம்பிளா வச்சா பேசுவேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ண முடியும். இன்னொருத்தர எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ண முடியும். நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன், முடியும். இப்ப இதே இதான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இது நான் இதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படிங்கறத நான் சொல்றதுக்கு தான் நான் ரொம்ப ஆசைப்படுவேன். இதே ஆஸ்பெக்ட்ல மத்தவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறதே நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படலாம். அது நம்ம அது ரிலேட்டா நம்ம ஷேர் பண்ணலாம். சோ இப்போ ஒரு என்னுடைய ஒரு கிரியேட்டிவா இன்னோவேட்டிவா ஒரு தாட் ஐடியாஸ் நான் வந்து அங்க ஷேர் பண்றேன். அது ரிலேட்டடா மத்தவங்களுடைய ஒப்பீனியனை தெரிஞ்சுக்கிறதுக்கு வி கேன் யூஸ். ஒரு க்வெஸ்சன் கேட்கறதுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். அவங்களோட அனுபவத்தை தெரிஞ்சுக்கிறது, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதை பயன்படுத்தலாம். டோன்ட் போஸ்ட் மோர் தென் 3 or 4 டைம்ஸ் எ டே. And never post the same picture twice. ஒரு நாளைக்கு 3-4 தடவைக்கு மேல போஸ்ட் பண்ண கூடாது. 3-4 அது சேம் பிக்சரை 2 தடவைக்கு நீங்க போஸ்ட் பண்ண, ஒரு பிக்சரை போஸ்ட் பண்ணா போதும். அது 3-4 தடவைக்கு மேல நம்ம அதை வந்து யூஸ் பண்ண கூடாது. வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ட்வைஸ் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். Put Instagram photos on Facebook and Twitter for cross promotion. Instagram la podra adhe idha nama Facebook Twitter la podanum podalam podanum podtinga na innu adhu enna aguna innu nalla nariya perta pe reach agum. Ellathukku onnu or link irukku na Facebook oda idha Instagram nama inge podradhu angeye reach agum nariya perta pe adhu seiyum nammude concept. Encourage participation at major events. Now, next week, there is a conference, a webinar, or a competition about related anything else. Education, teaching, learning related, or an event. There is an event that I am going to do. And in the event, I will participate in the event. World level. ஸ்டேட் லெவலா நேஷனல் லெவலா அதுக்கேற்ற மாதிரி வி கேன் போஸ்ட். டோன்ட் கிரியேட் நியூ அக்கௌண்ட்ஸ் ஃபார் ஈச் ஈவெண்ட். ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்காகவும் புதுசு புதுசா தனித்தனியா நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. எதுக்காக அது எதுக்காக அதுன்னு நம்ம கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. மேக் நியூ ஹேஷ்டாக்ஸ். ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் ஒரு ஹேஷ்டாக் மாதிரி யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம் ஒரு அக்கௌண்ட். அதுல ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நியூ ஹேஷ்டாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். Avoid text-heavy images. ஒரு இமேஜ 1000 வார்த்தைகள், 1000 சென்டென்ஸ் நமக்கு சொல்ற மாதிரி இருக்கணும். 1000 சென்டென்ஸ் இருக்கணும் அவசியம் இல்லை.
avoid text heavy images. அடுத்தது நிறைய டெக்ஸ்ட் மெசேஜஸ் நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இமேஜஸ் போட்டு அதுல அந்த இமேஜஸே நம்ம நிறைய விஷயங்களை சொல்ற மாதிரி இருக்கணும். வி யூஸ் வி கேன் யூஸ் சிம்பிள் டெக்ஸ்ட். இன் டிஸ்கிரிப்ஷன்ஸ் யூஸ் ஒன்லி 3 or 4 சென்டென்சஸ் அண்ட் மேக் ஷுர் தட் யூ லிமிட் த அமௌண்ட் ஆஃப் ஹேஷ்டேக் யூ யூஸ். அந்த டிஸ்கிரிப்ஷன் இமேஜஸ் போட்டு அதுல 3 or 4 சென்டென்சஸ் மட்டும் அது ஷார்ட்டா நம்ம கொடுக்கணும். ஹேஷ்டாக் நம்ம எவ்வளவு பயன்படுத்திருக்கிறோம் அதுவும் நம்ம ரொம்ப முக்கியமே கேர்ஃபுல்லா பயன்படுத்தணும். ஃபைண்ட் பீப்புள் போஸ்டிங் அபவுட் யூ, உங்களை பத்தி யாரு யாரெல்லாம் போஸ்ட் பண்றாங்க. இப்ப நான் இந்த மாதிரி அதை சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல போடும்போது ரெகுலரா சில பர்சன்ஸ் மட்டும் எனக்கு ரிப்ளை பண்ணுவாங்க, கமெண்ட் கொடுக்கறது, லைக் பண்றது, அதுக்கு ஏதாவது ரிப்ளை பண்ணுவாங்க. என்னை பத்தி போடும்போது அவங்க எல்லாம் யாரு நம்மளை அதிகமா பாக்குறாங்க, போடுறாங்க, என்கரேஜ் பண்றாங்க அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். அவங்களுக்கு அவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும், ரிப்ளை பண்ணணும். அவங்க நம்மளை விஷ் பண்ணி நமக்கு லைக் பண்ணி போடுற மெசேஜுக்கு நம்மளும் அவங்களை என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்றது, அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றது. This is more important. Create authentic content. சரியான உண்மையான தகவல்களை மட்டும்தான் போஸ்ட் பண்ணணும். இந்த ஃபார்வர்டட் மெசேஜ் இன்னொரு இடங்களில் ஷேர் பண்ணும்போது we can be have some careful. இந்த ஃபார்வர்டட் மெசேஜ் அப்படிங்கறதே கொஞ்சம் முதல்ல அவாய்ட் பண்ணணும். அதுவும் கரெக்டா இருந்தா தான் நம்ம ஃபார்வர்ட் பண்ணணும். நம்ம போடுற கண்டென்ட்டும் ஆத்தென்டிகேட்டடா இருக்கணும். எங்க இருந்து எடுத்தோம், எங்க இருந்து இந்த மெசேஜ் நமக்கு கிடைச்சது, இந்த கண்டென்ட் கிடைச்சது, அத சோர்ஸ் ரெஃபரன்ஸ் அதையும் நம்ம கொடுக்கணும், அதையும் அனுப்பணும். அதுதான் அது வந்து ஆத்தென்டிகேட்டட். அந்த ரெஃபரன்ஸ் சோர்ஸ் இது வந்து இங்க இருந்து எடுக்கப்பட்டது, அதுதான் நான் ஷேர் பண்றேன் அப்படிங்கிறது. ஹாவ் எ சோசியல் மீடியா பிளான், plan out your post. Social media plan அப்படிங்கிறதுனா ஒரு நாளைக்கு நான் ஒரு ஒரு தடவை தான் போஸ்ட் பண்ணுவேன், ஒரு இமேஜஸ் தான் பண்ணுவேன், இந்த டைம் தான் அதை யூஸ் பண்ணுவேன், என்னோட போஸ்டிங் இது மட்டும்தான் இருக்கு, இது ரிலேட்டடா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிக்கணும். டெய்லி ஒன் டைம் என்னுடைய சோசியல் மீடியாஸ வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்ப்பேன். வீக்லி ஒன்ஸ் இந்த நேரத்துல மட்டும்தான் அதை நான் பார்ப்பேன். இந்த போஸ்ட் இதை மட்டும் இந்த போஸ்டை மட்டும்தான் போடணும்னு நம்ம டிசைட் பண்ணிருக்கணும், அதை மட்டும்தான் நம்ம போடணும். அதுவும் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்துலயும் சேமா. கீப் எ குட் பேலன்ஸ் பிட்வீன் ஃபன் இமேஜஸ் அண்ட் பிசினஸ் இமேஜஸ். ஃபன் சும்மா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நம்ம ஷேர் பண்ற இமேஜஸ் நம்மளுடைய ப்ரொஃபஷனல் இமேஜஸ் எது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ரொஃபஷனல் இமேஜஸ் நம்மளுடைய டீச்சிங், நம்மளோட ப்ரொஃபஷனல் டீச்சிங், இப்போ டீச்சிங் லேர்னிங் ரிலேட்டடான இமேஜஸ்ஸும் போடணும். அதுல என்ன ஃபன் நம்ம ஃபன்னாகவும் அது என்ன பண்ணணும், சீரியஸாகவும் இல்லாமல் ஃபன்னாகவும் நம்மளால கொடுக்க முடியும் கான்செப்ட். டோன்ட் கவுண்ட் யுவர் நம்பர்ஸ். இவ்வளோ லைக் கிடைக்கு, கமெண்ட் கிடைக்கு, எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. ஹாவ் சம் குவாலிட்டி, குவாலிட்டி ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, குவாலிட்டியான ஃப்ரெண்ட்ஸ், குவாலிட்டியான கான்செப்ட், குவாலிட்டியான கமெண்ட், தட் இஸ் மோரி இம்பார்ட்டன்ட். எவ்வளவு எஜுகேஷனிஸ்ட் பர்சன் எக்ஸ்பர்ட்ஸ் நம்மளோட கனெக்டிவிட்டியில இருக்காங்க, ஃபாலோ பண்றாங்க, நம்ம எத்தனை பேரை ஃபாலோ பண்றோம், யாரை நம்ம ஃபாலோ பண்றோம், தட் இஸ் மோரி இம்பார்ட்டன்ட். அந்த பாயிண்ட்ஸ், இந்த ரூல்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுதான் இன்ஸ்டாகிராம வந்து நம்மளோட ப்ரொஃபஷனல் டீச்சிங் லேர்னிங்க்கு பயன்படுத்தும். Putting Instagram on Facebook or Twitter. Actually, we cross-promote our content. That you originally posted on Instagram. Instagram la podra the same images ena panna Facebook Twitter layum nam podrom. Potomna da namakku adula vandi number of reach will be increase. அவங்களுடைய ஒரிஜினாலிட்டி கிடைக்கும், கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணுனாங்க. இப்ப நம்ம மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா பேஸ்புக்ல இருக்கிற
பர்சன்ல 90% ட்விட்டர்ல இருப்பாங்க. தி சேம் அதே 90% ஒரு 80% ஆகுது என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஸ்டாகிராமே யூஸ் பண்ணுவாங்க கட்டாயமாக. ஸோ அப்போ அவங்க மூணுலையும் அவங்க இருக்காங்களா போடுறாங்களா அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது அது நிறைய பேருக்கு ரீச் ஆகும். இது உண்மையான விஷயங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு போய் சேரும். ஆல்வேஸ் கெட் பெர்மிஷன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஆல்வேஸ் கிரெடிட் த யூசர். ஆல்வேஸ் கெட் பெர்மிஷன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஆல்வேஸ் கிரெடிட் த யூசர். ஸோ எப்பவுமே அந்த நம்ம போடுற கான்செப்டை எத்தனை பேர் அதை பயன்படுத்துறாங்களோ அது அவங்க அதே மாதிரி. இப்ப நான் எனக்கு மோஸ்ட்லி நிறைய இன்ஃபர்மேஷன் எங்க இருந்து கிடைக்குன்னா இந்த மீடியாஸ்ல இருந்து தான் எனக்கு கிடைக்கும். நான் ஷேர் பண்ற இமேஜஸ் எல்லாம் ஐ எம் கெட்டிங் ஃப்ரம் தட் வாட்ஸ்அப் இருக்கலாம், ஃபேஸ்புக், லிங்க்டின், ட்விட்டர், இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து தான் எனக்கு கிடைக்குது. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டு நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன், இதை ஷேர் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாங்கணும், பெர்மிஷன் கேட்கணும். இது என்னுடைய அதாவது கமர்ஷியல் பர்பஸ்க்கு இல்லை, என்னுடைய ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டுக்கு, என்னுடைய டீச்சிங் லேர்னிங்க்கு தான் அதை நான் பயன்படுத்துகிறேன். ஃபார் சர்வீஸ் பர்பஸ்க்கு தான் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்த கமர்ஷியல் ஆக்கக்கூடாது, வியாபாரம் ஆக்கக்கூடாது. ஆல்வேஸ் கிரெடிட் த யூசர். இது நான் இவங்க கிட்ட இருந்து தான் இதை வந்து நான் வாங்கினேன், இது வந்து இதோடைய ஆரிஜினல் ஃபவுண்டர் கிரியேட்டர் திஸ் பர்சன் அப்படிங்கிற அந்த கிரெடிட்டை அவங்களுக்கு கொடுக்கணும். The acknowledgement, that is more important. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவாங்க. அதுல தான் இருக்குது ரியல் கிரெடிட், ரியல் ஷேரிங், எஃபெக்டிவ்னஸ், அவுட்கம் நிறைய கிடைக்கும் நமக்கு. Hashtag ideas. Keep hashtag simple and short. சிம்பிளா ஷார்ட்டா வச்சிருக்கணும் நம்மளுடைய ஹேஷ்டாக். 140 ட்விட்டர் மாதிரி இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா 140 கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இதுல உண்டு. டோன்ட் வேஸ்ட் த கேரக்டர்ஸ். சின்ன அந்த ஷார்ட்டான இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லயே நம்ம என்னெல்லாம் சொல்ல விரும்புறோமோ அதெல்லாம் சொல்லணும். மேக் ஷுர் இட்ஸ் யூனிக். மத்த எல்லாரும் போடுற மாதிரி இல்லாம டிஃப்ரெண்டா இருக்கணும். அந்த ஒரு சின்ன ஒரு வார்த்தைகளே 1000 விளக்கங்களை கொடுக்குற மாதிரி இருக்கணும். Search for it on Twitter and Instagram to see if it is, has been used before. இதுக்கு முன்னால இந்த கான்செப்ட வேற யாரும் பயன்படுத்திருக்காங்க, ஷேர் பண்ணிருக்காங்கன்னு சர்ச் பண்ணிட்டு நீங்க போடணும், ஷேர் பண்ணணும். Build awareness of the hashtag by including it in every related thing you post. இந்த ஹேஷ்டாக் பத்தின ஒரு அவேர்னஸ் நம்ம வந்து அதை டெவலப் பண்ணதுக்கு அப்புறம், அதை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை பயன்படுத்தணும், அதுல போஸ்ட் பண்றது. Don't be afraid to promote your hashtag during the event. இப்ப நம்ம ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஹேஷ்டாக் நம்ம பயன்படுத்துறதுக்கு, அதை ப்ரொமோட் பண்றதுக்கு நம்ம பயன்படுத்துறதுக்கு தயங்கக்கூடாது. இதனால எதுவும் பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். ஸோ நம்ம அந்த டீச்சிங் லேர்னிங் பர்பஸ் சர்வீஸா தான் நம்ம இதை பண்றோம் அப்படிங்கும்போது அதுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. கேம்பஸ் வைட் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஹேப்பனிங்ஸ். ஸோ லிஸ்ட் ஆஃப் ஹேஷ்டாக்ஸ். ஸோ இது நம்ம நம்ம லோக்கல் லெவல்ல, கல்லூரி லெவல்ல, அல்லது நம்மளுடைய லோக்கல் ஏரியா லெவலா, ஸ்டேட் லெவலா, நேஷனல் லெவலா, வேர்ல்டு லெவலா அப்படிங்கிற அந்த ஹேஷ்டாக்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சு அலோவ் பண்றது, யூஸ் பண்றது, செப்பரேட் ஹேஷ்டாக்ஸ். போஸ்ட் ஐடியாஸ். இப்போ நம்ம ஒரு மெசேஜ், இமேஜஸ், வீடியோ இதை போஸ்ட் பண்ணும் பொழுது லுக் பேக் ஆன் ஹிஸ்ட்ரி. இந்த கண்டென்ட்டை நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்றேன்னா ஏதாவது ஒரு பர்சன் என்கிட்ட அதை இப்போ எனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு என்கிட்ட அதை கேட்பாங்க. நான் ஒரு இமேஜ், ஒரு கண்டென்ட், ஒரு கான்செப்ட், ஒரு வீடியோவை நான் ஷேர் பண்றேன், உடனே அவங்க என்கிட்ட தான் கேட்பாங்க அதர் டீடைல்ஸ், அதை பற்றி இன்னும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு தே வில் ஆஸ்க். அப்போ அதை பற்றி ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த கான்செப்டை நான் ஒரிஜினலாக கிரியேட் பண்ணியிருந்தேன்னா ஐ கேன் எக்ஸ்பிளைன். இது ஃபார்வர்டு அப்படின்னா ஐ கேனாட், எனக்கு தெரியாது. ஒரு போஸ்ட் நான் ஒரு இமேஜஸ் நம்ம ஷேர் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் அதை பத்தின டீடைல் ஃபுல்லா நம்ம தெரிஞ்சிருக்கோம். கோ பிஹைண்ட் த சீன்ஸ். இதை இப்போ இன்னொருத்தவங்க ஷேர் பண்றதை நான் ஃபார்வர்ட் பண்றேன், அப்போ அவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணணும்னா அதையும் கேட்டு வச்சுக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும் அதை பத்தின அதர் டீடைல்ஸ். அது அவங்களுக்கு யார் கொடுத்தாங்க, அவங்களுக்கு வந்து ஓனரா, அவங்க தான் கிரியேட் பண்ணியிருக்காங்களா, அல்லது அதுவுமே ஃபார்வர்டடா. Thank you.
போஸ்ட் போட்டோ கண்டெஸ்ட். ஸோ இது இது வந்து ஒரு போட்டியா ஒரு இமே ஒரு காம்படிஷனா ஒரு இதா கூட நம்ம என்ன பண்ணலாம், போட்டோ கான்டெஸ்ட் நம்ம நடத்தலாம். அப்ப நம்ம இன்னும் பாப்புலரைஸ்ட் ஆகும், நிறைய விஷயம் நிறைய ஒரு ஐடியா தாட் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரி கான்டெஸ்ட் நடத்துறதுனால. ஃபைண்ட் எ டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ, பல்வேறு ஏரியால இருந்து அதை பத்தி என்னெல்லாம் போடுறாங்க தெரிஞ்சிருக்காங்க, அவங்களுடைய வே ஆஃப் திங்கிங் எப்படி இருக்குது, ஸ்டைல், டீச்சிங் ஸ்டைல் அப்படிங்கறதுலாம் நிறைய விஷயங்களை நம்ம அதனால தெரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு ஏரியாவிலையும் என்ன மாதிரியான டீச்சிங் மெத்தட் ஸ்டைல்ஸ் லேர்னிங்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஷோ ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அலுமினி, ஷோ ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அலுமினி, டோன்ட் ஜஸ்ட் ஷோகேஸ் ஆஃப் யுவர் ஆஃபீஸ். சும்மா ஷோகேஸ் பண்றதுக்கு நான் பெரிய ஆளு நான் இப்படி அப்படின்னு நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு ஷோகேஸ் பண்றதுக்காக மட்டும் கிடையாது, உங்க ஸ்டூடெண்ட்ஸோடைய அவுட்கம்ஸ நம்ம அங்க ஷேர் பண்றது. ஆர் அலுமினிஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ் அது முன்னால படிச்ச மாணவர்கள் பண்ண அவங்க எங்கெல்லாம் அச்சீவ் பண்ணிருக்காங்க, என்ன அச்சீவ்மெண்ட், நீங்க இப்ப எங்க ஒர்க் பண்றாங்க, அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம், ஷோகேஸ் பண்ணலாம். ஜஸ்ட் என்ன பத்தியோ என்னுடைய இன்ஸ்டியூஷனை பத்தியோ மட்டும் ஷோகேஸ் பண்ணாம என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ், என்னுடைய அலுமினிஸ், ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள பத்தின விஷயங்களும் நம்ம என்ன பண்ணலாம், ஷோகேஸ் பண்ணலாம். ஹாவ் ஃபன், ரொம்ப சீரியஸான கான்செப்டை மட்டும்தான் ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கிறத சில நேரங்களில் ஃபன்னாகவும் நம்மளுடைய கான்செப்டை கொண்டு போய் சேர்க்க முடியும். தட் வில் பி ரீச் மோர் தென் சீரியஸ் கான்செப்ட். ஃபோக்கஸ் ஆன் த டீடைல்ஸ், அதில் இருக்கிற டீட்டெயிலில் தான் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய கவனம் இருக்கணுமே தவிர அதனுடைய டிசைனில், அதனுடைய ஸ்டைலில், அதனுடைய வே ஆஃப் அப்பியரன்ஸில் இருக்கக்கூடாது. ஷோ ஆஃப் த கேம்பஸ், ஆன் த கேம்பஸ் அண்ட் ஆஃப் த கேம்பஸ். நம்ம என்னுடைய டீச்சிங் ரிலேட்டடா இன்னும் நம்மளுடைய டைரக்ட் ஷேரிங்க தாண்டி நம்ம ஷேர் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணலாம். Instagram and the SAMR model, this is more important, not only for this Instagram. Instagram ku mattum kedaiyadhu, endha or social media layum we can use this SAMR model. The SAMR model udaiya creator yaar appadina Dr. Ruben Ponderos. Ivaru indha model la enna describe pandraru appdin paathom appadina, how technology is adopted in a classroom. வகுப்பறையில இந்த டெக்னாலஜி தொழில்நுட்பத்தை நம்ம எவ்வாறு எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தி தான் அதை கொடுத்துருக்காரு, என்ன மாதிரி பயன்படுத்தணும் அப்படிங்கறத கிளியரா கொடுத்திருக்காரு. ஹவு டெக்னாலஜி இஸ் அடாப்டட் இன் எ கிளாஸ் ரூம், வகுப்பறையில டெக்னாலஜி எப்படி பயன்படுத்தலாம், ஆன்லைன் டூல்ஸ் உங்களுடைய வகுப்பறையில ஆன்லைன் டூல்ஸ் நீங்க எப்படி கொண்டு போய் சேர்ப்பீங்க, கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதுக்காக encourage us to use this model as an analytical tool. So ஒரு எக்ஸாம்பிள் இங்க கொடுத்திருக்காங்க, might fit within SAMR model. Instagram, இப்ப நம்ம இன்ஸ்டாகிராம் இந்த மாடல் படி எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் ஃபார் சப்ஸ்டியூஷனா நம்ம இந்த இதை வந்து பயன்படுத்தலாம், அக்மெண்டேஷனா பயன்படுத்தலாம், மாடிபிகேஷனா பயன்படுத்தலாம், ரீடெஃபினிஷன். S for substitution, A for augmentation, M for modification, R for redefinition. What is substitution? Substitution அப்படிங்கிறது நம்ம இப்ப நான் இன்னைக்கு ஒரு அசைன்மெண்ட் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் அப்படின்னா அதை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒரு போட்டோ எடுத்து ஐ எம் ஷேரிங் தி த்ரூ திஸ் மீடியா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், இந்த மாதிரியான மீடியாஸ்ல ஐ கேன் ஷேர். சொல்ல சொல்ல எழுதிக்கோங்க, இன்னைக்கு வந்து ஹோம்ஒர்க் இதுதான், இன்னைக்கு ஒரு அசைன்மெண்ட் இதுதான் அப்படின்னு நான் சொல்ல சொல்ல அவங்க எழுதுறது அந்த போர்டில் எழுதி போட்டு அவங்க வந்து அதை எழுதுறது அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம், ஒரு போட்டோ, ஒரு இமேஜா, ஒரு ஸ்கிரீன்ஷாட்டா வி கேன் ஷேர் டு த ஸ்டூடெண்ட்ஸ். அக்மெண்டேஷன், ஸ்டூடெண்ட்ஸ் கேன் யூஸ் ஹேஷ்டாக் டு கிரியேட் கலெக்ஷன் ஆஃப் போட்டோஸ். இந்த அக்மெண்டேஷன் அப்படிங்கிறதுனா, இப்ப நான் இந்த மார்ச்ல இருந்து நம்மளுடைய கிளாஸஸ் நடக்குது, எஸ்பெஷலி ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடா ஒரு பேப்பர் ஹேண்டில் பண்றேன், அதுக்கு என்னென்ன ரிலேட்டடா
என்னென்ன இமேஜஸ் ஷேர் பண்ணிருக்க, என்ன கான்செப்ட் ஷேர் பண்ணிருக்க, என்ன போட்டோஸ், என்ன வீடியோஸ் ஷேர் பண்ணிருக்கேன், அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், தொகுத்து வச்சுக்கலாம். போர்டுல நம்ம எழுதி போடுறது அந்த கிளாஸ் ரூம்ல இருக்கிறது மறந்து போகும், அழிஞ்சிடும். பட் இதெல்லாம் ஒரு விர்ச்சுவல் டைரி மாதிரி இந்த கலெக்ஷன்ஸ் அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்து வச்சு பார்க்கலாம். நேத்து என்ன சொல்லி கொடுத்தாங்க, போன வாரம் என்ன சொல்லி கொடுத்தாங்க, போன மாசம் என்ன சொல்லி, மார்ச் மந்த் என்ன சொல்லி கொடுத்தாங்க, அதுல இருந்து எடுத்து பார்க்கலாம். யூஸ் தி ஹேஷ்டாக்ஸ், ஹேஷ்டாக் சிம்பிள் யூஸ் பண்ணி அது ஒரு கலெக்ஷனா அவங்க சேவ் பண்ணி வைக்க முடியும் இந்த எல்லா போட்டோஸ். மாடிஃபிகேஷன், ஸ்டூடெண்ட்ஸ் லீவ் கமெண்ட்ஸ் ஆன் போட்டோஸ் ஆர் வீடியோஸ் அண்ட் டேக் கிளாஸ் கமெண்ட்ஸ் இன் தியர் கமெண்ட்ஸ். நான் போடுற போட்டோஸ்க்கு வீடியோஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் கொடுக்கலாம், ஹேஷ்டாக் அவங்க கிளாஸ்மேட்டுக்கு இதை அனுப்பலாம், டேக் பண்ணி இவங்க அனுப்புவாங்க. இதே இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வேற ஸ்டேட்ல இருக்கலாம், வேற கண்ட்ரிக்கு இருக்கலாம், அவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணலாம். ஆஃப்டர் மேக்கிங் கமெண்ட்ஸ் ஆன் போஸ்ட் ஹேவிங் டிஸ்கஷன் அண்டர் போஸ்ட், நான் போட்டதுல அவர் நிறைய பேர் பாசிட்டிவாவும் கமெண்ட் கொடுக்கலாம், நெகட்டிவாவும் கொடுக்கலாம், அவங்களுடைய தாட்ஸ் ஐடியாஸ் ஷேர் பண்ணலாம், அது ரிலேட்டடா ஒரு டிஸ்கஷன் வைக்கலாம். சூர்யா ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க, நர்மதா ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க, என்னுடைய இமேஜஸ்க்கு என்னோட கான்செப்டுக்கு, ஒருத்தர் பாசிட்டிவா சொல்லலாம், ஒருத்தர் நெகட்டிவா சொல்லலாம், இல்ல அடிஷனல் பாயிண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லலாம். இப்போ அது ரிலேட்டடா டிஸ்கஷன் நம்ம அங்கேயே நடத்தலாம். அனலைஸ் பண்ணி பாக்குறதுக்கு நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண பண்ண நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். ரீடெஃபினிஷன், ரீடெஃபினிஷன், ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கிரியேட் வீடியோஸ் demonstrating their knowledge about a topic. இப்ப நான் ஒரு போட்டோ, ஒரு இமேஜ், ஒரு வீடியோ நான் ஷேர் பண்றேன், ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஆல்சோ கிரியேட். என்னுடைய கிரியேட்டிவிட்டி நாலேஜ் வில் பி டிஃபர், ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் பர்சனுடைய நாலேஜ் வில் பி டிஃபர். தே கேன் ஆல்சோ கிரியேட் அண்ட் ஷேர் வித் எ ப்ராட் ஆடியன்ஸ் வியா இன்ஸ்டாகிராம் டு ரிசீவ் ஃபீட்பேக். நிறைய நிறைய பேரை நம்மளால நிறைய என்ன சொல்லலாம், லேர்னிங் கம்யூனிட்டியை நம்ம வந்து சம்பாதிக்க முடியும். நிறைய லேர்னிங் கம்யூனிட்டிஸ், சர்வீஸ் கம்யூனிட்டிஸ் வி கேன் ஏர்ன், அவங்களோட ஃபீட்பேக்ஸ் நிறைய பேர்ல நம்ம கலெக்ட் பண்ணலாம். சும்மா வெறும் ஒரு கணத்து தவளையா இல்லாம, ஒரு புத்தகத்தை பார்த்து ஒப்பிச்சோம், அதை மட்டும்தான் படிச்சோம் அப்படின்னு இல்லாம, உலகத்தை படிக்கலாம், உலகத்தை தெரிந்து கொள்ளலாம். இது நாட் ஓன்லி இந்த SAMR மாடல நம்ம இந்த இன்ஸ்டாகிராமுக்கு மட்டும் இல்லை, எல்லா சோசியல் மீடியாஸ்க்கும் வி கேன் யூஸ். ஸோ டெக்னாலஜியை வந்து ஒரு டைரக்ட் சப்ஸ்டியூட் தான், யூஸ் ஆஸ் எ டைரக்ட் சப்ஸ்டியூட் ஃபார் அதர் லோ டெக் டூல்ஸ். பேப்பர் பென்சில் அப்படிங்கறத தாண்டி, பென் பேப்பர் பென்சில் நோட் அப்படிங்கறத தாண்டி, வி கேன் யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் டெக்னாலஜி. இப்ப யாருமே நோட்டு பேனா யாரு கையிலயுமே இப்ப இருக்காது. என்ன பண்ணுவாங்க, சிலர்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறது இல்லையா, யூடியூப்ல இருக்கும் எடுத்து பாத்துக்கிறது இல்லையா, வெப்சைட்ல இருந்து நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கறதுதான். வைல் சப்ஸ்டியூஷன் ஹாஸ் சம் பெனிஃபிட்ஸ், எல்லா மீடியாஸ்லயும் பெனிஃபிட்ஸ், அதாவது தட் இஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் வில் பி தேர். எனக்கு இப்ப எனக்கு தேவை பெனிஃபிட்ஸ் தான், அதோட பாசிட்டிவ் ஆட்டிடியூட் தான், பாசிட்டிவ் விஷயங்கள் தான் எனக்கு தேவை. ஐ எம் யூசிங் தட், அதை மட்டும்தான் நான் பாக்குறேன். பாசிட்டிவா இந்த இன்ஸ்டாகிராமை எப்படி மாணவர்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் நான் பாக்குறேன். பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் டெவலப் தியர் டெக்னாலஜி ஸ்கில், கம்யூனிகேஷன் ஸ்கில், நாலேஜ், டெக்னாலஜி நாலேஜ் டெவலப் ஆகுறாங்க. பயன்படுத்துறேன் LinkedIn-ல ஒரு 55% பயன்படுத்துறேன், இன்ஸ்டாகிராம் ஒரு 25% தான் பயன்படுத்துறேன். பட் ஐ கேன் என்கரேஜ் மை ஸ்டூடெண்ட்ஸ் டு யூஸ் ஆர் மாடிஃபை ரீடிஃபைன், இன்ஸ்பயர் பண்ண முடியும். ஐ கேன் இன்ஸ்பயர் மை ஸ்டூடெண்ட்ஸ்,
அவங்கள இதை பயன்படுத்த சொல்லி என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்கரேஜ் பண்ண முடியும். அது மூலமா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தேர் மாடிஃபைங் அண்ட் யூசிங் ரீடிஃபைனிங் லேர்னிங்லயே ஒரு கற்றல்லையே ஒரு புதுவித மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அவங்க திங்க் பண்ண வைக்க செய்ய வைக்க முடியும் அப்படிங்கிறதா. லேர்னிங் ஆக்டிவிட்டிஸ் வாட் ஆர் த லேர்னிங் ஆக்டிவிட்டிஸ் என்ன மாதிரியான லேர்னிங் ஆக்டிவிட்டிஸ் வி கேன் கொடுக்கலாம் இந்த இன்ஸ்டாகிராம்ல என்ன மாதிரியான லேர்னிங் ஆக்டிவிட்டிஸ் நம்ம கொடுக்கலாம்னு பார்த்தா எந்த ஒரு சப்ஜெக்டுக்கும் இதை நம்ம பயன்படுத்த முடியும். Literature, science, language, arts, history, music, and other, etc. Anything else? எந்த ஒரு கான்செப்டுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் ஆக்டிவிட்டியே இது மூலமா கொடுக்க முடியும். லிட்ரேச்சர் இலக்கியம் அப்படின்னா ஒரு புக்கு நான் வாசிக்கிறேன், ஒரு புக்கை வந்து பாக்குறேன், ஆன்லைன்ல பாக்குறேன், அல்லது நம்ம ஆஃப்லைன்ல கூட அந்த புக்கை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நிறைய இன்ஃபர்மேஷன் ஐ கேன் கெட். ஹவு டு டெவலப் அவர் நாலேஜ், ஹவு டு சக்சஸ் லா, இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் நான் வாசிக்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்குது, அது நிறைய விஷயங்கள் கிடைக்குது. அப்போ நான் என்ன பண்றேன்னா ஐ கேன் ஷேர் த்ரூ திஸ் டு மை ஸ்டூடெண்ட்ஸ் மை லேர்னிங் ரீடிங் கம்யூனிட்டி. அதிகமான வாசிக்கும் இலக்கியங்களை வாசிக்கக்கூடியவங்க விரும்பக்கூடியவங்க அவங்களுக்கு ஐ கேன் ஷேர், புக் லவ்வர்ஸ் புத்தகங்களை நேசிக்கக்கூடியவங்களுக்கு ஐ கேன் ஷேர். அதுலயே ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு நம்ம எந்த மாதிரி ஷேர் பண்ணனும் அவங்களும் நமக்கு அதே மாதிரி ஷேர் பண்ணுவாங்க. அந்த இப்ப அந்த புக்கை வாசிக்கும் போது எனக்கு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அதுல தோணுது, பட் சிலருக்கு அதுல நெகட்டிவான ஒரு தாட் விஷயங்கள் அதுல இருக்கலாம், அல்லது வேற விஷயங்கள் அதை பத்தி தெரிஞ்சிருப்பாங்க, அதையும் அவங்க என்ன பண்ணலாம் ஷேர் பண்ணுவாங்க. இப்ப அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கிடலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். சயின்ஸ்ல நான் இன்னைக்கு ஒரு புது எக்ஸ்பிரிமெண்ட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன், இன்னைக்கு ஒன்று புதுசா செஞ்சிருக்கிறேன், புதுசா ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன், ஒரு இடத்துல ஒன்று பார்த்துருக்கேன், ஐ கேன் ஷேர் தட். சயின்டிபிக்கல் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் அதையும் நம்ம என்ன பண்ணலாம் ஷேர் பண்ணலாம். ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணுறோம், வீடியோ எடுத்து அதை ஷேர் பண்ணுறோம், அதுக்கு அவங்களுடைய டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். லாங்குவேஜ் வொக்காபுலரி டெவலப்மெண்ட்டுக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம். ஒவ்வொரு புது புது வார்த்தைகள் அதுக்கான அர்த்தங்கள் அது இமேஜஸ் ஃபார்ம்ல நம்ம என்ன பண்ணலாம் டெவலப் பண்ணலாம். விஷுவல் ஃபிளாஷ் கிரியேட் எ விஷுவல் ஃபிளாஷ் கார்டு யூசிங் போட்டோஸ் ஃப்ரம் இன்ஸ்டாகிராம் டு இம்ப்ரூவ் தியர் வொகாபுலரி. ஆர்ட்ஸ் விர்ச்சுவல் டூர், விர்ச்சுவல் ஒரு போட்டோ கேலரி, ஆர்ட் ப்ராஜெக்ட், இந்த மாதிரியான அதே போட்டோகிராபி ஸ்கில் நாலேஜ் டெவலப் பண்றதுக்கு வி கேன் யூஸ். ஹிஸ்டரி வரலாறு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் பில்டிங் ஈவன் சிட்டிஸ் இப்போ மாதிரி ஹிஸ்டாரிக்கல் டெவலப் ஹிஸ்டரி ரிலேட்டடான டெவலப்மெண்ட் அந்த பில்டிங்ஸை ஷேர் பண்றது, ஒரு போட்டோ ஷேர் பண்ணி அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்றதுக்கு வி கேன் யூஸ். மியூசிக் இன்னைக்கு டெய்லி டெய்லி இல்ல ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆகுது எனக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இருந்து மியூசிக் வந்து வந்துடும். அவர் வந்து யூடியூப் நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட் சேதுராஜா அப்படிங்கிற பர்சன் வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்காரு, பிளே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே கீபோர்ட் வாசிக்கிறதுல வெரி எக்ஸ்பர்ட். இன்னைக்கு ஒரு இதை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்லயும் அவர் இருக்காரு, சேதுராஜா இஸ் எ பிளைண்ட் பாய் பட் ஹீ இஸ் யூசிங். அந்த ஒவ்வொரு பாட்டையும் அவங்க கீபோர்ட்ல வாசிச்சு ரெக்கார்ட் பண்ணி தே ஆர் ஷேரிங், அவங்க யூடியூப்ல அப்லோட் பண்ணி அதை ஷேர் பண்றாங்க. அந்த லிங்கை அவங்களுடைய மீடியா சோசியல் மீடியால ஷேர் பண்றாங்க. 1 minute, 2 minutes வீடியோஸ். ஸோ இது வந்து 5 minutes வரைக்குமே அவங்க எடுத்திருக்காங்க, நல்லா இருக்குது. நீங்களாம் உங்க டைம் கிடைச்சா பாருங்க, சேதுராஜா சேது மியூசிக். அது இந்த மாதிரியான விஷயங்களை தாண்டி வேற எந்த ஒரு சப்ஜெக்டா இருந்தாலும் வி கேன் டீச் த்ரோ திஸ் மீடியா. இது வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ, ஒரு டிஜிட்டல் விர்ச்சுவல் டைரியா நம்ம இதை பயன்படுத்தலாம். டிஜிட்டல் போர்ட்ஃபோலியோ இ போர்ட்ஃபோலியோவை நம்ம இதை பயன்படுத்தலாம். பிசிக்கல் ஃபைல், பிசிக்கல் ஃபைல்னா ஒரு ஃபைல் பண்ணி நான் கொடுக்குற கான்செப்ட் எல்லாம் அதுல ஜெராக்ஸ் எடுத்து எடுத்து ஒட்டி வச்சு நம்ம படிக்கிறதை விட இப்பெல்லாம் என்ன பண்றோம், அழகா ஒரு எல்லாத்தையும் இந்த கலெக்ஷனை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. We can use ways to use Instagram to enrich your classroom. Ways to use Instagram.
என்ரிச் யுவர் கிளாஸ் ரூம். என்னுடைய கிளாஸ் ரூமை இன்னும் நல்லா எஃபெக்டிவா இன்ட்ரெஸ்டிங்கா கிரியேட்டிவா இன்னோவேட்டிவா நான் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி இந்த இன்ஸ்டாகிராமை என்னுடைய வகுப்பறையில எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்டென்ட் யுவர் லேர்னிங் த்ரோ எஜுகேஷனல் ஹேஷ்டாக்ஸ். எக்ஸ்டென்ட் யுவர் லேர்னிங் த்ரோ எஜுகேஷனல் ஹேஷ்டாக்ஸ். இப்ப நான் வந்து டிஜிட்டல் மீடியா டிஜிட்டல் டூல்ஸ் ரிலேட்டடா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப அது ரிலேட்டடா எனக்கு வந்து அதை நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அப்ளை பண்றேன். இப்ப டிஜிட்டல் மீடியா நெக்ஸ்ட் யூனிட் வந்து அதுதான், அது ரிலேட்டடா அதை வச்சுதான் நான் நிறைய பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப அது ரிலேட்டடா எனக்கு இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, அதை அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் யூஸ் செப்பரேட் ஹேஷ்டாக் ஃபார் மை லேர்னிங் அண்ட் டீச்சிங். என்னுடைய லேர்னிங் நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், அவ்வளவுதான் என்னால நிறைய கொடுக்க முடியும் என்னுடைய வகுப்பறையில அப்படிங்கும் போது இந்த ஹேஷ்டாக்ஸ் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐ கேன் ஃபைண்ட் சம் சோர்சஸ் த்ரூ திஸ் ஃப்ரம் திஸ் மீடியா. ஷேர் ஸ்டூடெண்ட் ஒர்க், என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்கை நான் என்ன பண்ணலாம், இங்க ஷேர் பண்ணலாம். அது எனக்கு மிகப்பெரிய ஒரு கிரெடிட். ஸ்டூடெண்டோடைய ஒர்க்கை நான் இங்க ஷேர் பண்றேன் அப்படின்னா, இது எனக்கு என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து நான் இதை சொல்லிக் கொடுத்து இதை அவங்க பண்ணிருக்காங்க, என்னுடைய டீச்சிங் லேர்னிங் மூலமா இதை அவங்க கத்துக்கிட்டாங்க செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கும் போது அது எனக்கும் அது ஒரு பெனிஃபிட்டட் அச்சீவ்மெண்ட். ஐ கேன் ஷோகேஸ் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் அச்சீவ்மெண்ட். கனெக்ட் வித் அதர் எஜுகேட்டர்ஸ், வேற ஸ்டேட்ல உள்ள வேற டிஸ்ட்ரிக்ட் வேற வேர்ல்டு வேற கண்ட்ரில வேற பிளேஸ்ல இருக்கக்கூடிய எல்லா எஜுகேஷன் பிளேசஸோட என்னால கனெக்டிவிட்டி கனெக்ஷன் வச்சுக்க முடியும். அங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்கும், இங்க இருந்தது அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை நம்ம பயன்படுத்தலாம். ஆக்சஸ் டீச்சர் ரிசோர்சஸ். டீச்சர் ரிசோர்சஸ் அப்படிங்கிறது என்னுடைய இப்ப நான் வந்து இந்த கிளாஸோடைய ரெக்கார்டர் வீடியோ என்னுடைய யூடியூப்ல ஷேர் பண்றேன், என்னுடைய ஸ்லைட் ஷேர்ல ஷேர் பண்ண ஸ்லைட் ஷேர் ஆப்ல ஷேர் பண்றேன் அப்படின்னா, அதை வந்து நான் என்ன பண்றேன், இந்த மாதிரியான மீடியாஸ்ல நான் இந்த லிங்கை நான் ஷேர் பண்ணும் பொழுது தே கேன் யூஸ். எல்லா எஜுகேஷன் வந்து நீங்க ஸ்கூல் லெவல்ல எடுத்துக்கிட்டாலும் சரி, காலேஜ் யூனிவர்சிட்டி லெவல்ல உள்ள எல்லா டீச்சர்ஸுமே ஹேவிங் திஸ் சோசியல் மீடியாஸ் எல்லாரும் வச்சிருக்காங்க, எல்லாருமே இதை ஷேர் பண்றாங்க. இப்பெல்லாம் இந்த ஓஇஆர் ஓப்பன் எஜுகேஷனல் ரிசோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு, ஒரு கடல் மாதிரி இருக்குது, கையால என்ன முடியாது அள்ள முடியாது அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இந்த இன்ஸ்டாகிராம் பிபிடி இப்ப நான் உங்களுக்கு போட்டிருக்கேன்னா ஐ கெட் ஃப்ரம் வெப்சைட். இந்த இன்ஸ்டாகிராம் உடைய இந்த டெம்ப்ளேட் ஐ கெட் ஃப்ரம் ஓப்பன் ரிசோர்சஸ் ஓஇஆர்ல இருந்து எடுத்ததுதான். ஓஇஆர் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி, இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது, அது நிறைய இருக்குது, அதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். இது என்ன மாதிரி உள்ள ஒரு டீச்சர் ஒரு எஜுகேட்டர் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தது, நான் அங்கிருந்து இதை எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். டீச் ஸ்டூடெண்ட்ஸ் அபவுட் தீம்ஸ் புக்ஸ் போயிட்ரி. எதனாலும் எந்த கான்செப்டனாலும் நான் டீச் பண்றதுக்கு ஐ கேன் யூஸ். திஸ் இஸ் மை இன்ஸ்டாகிராம் அட்ரஸ். இதுல என்னுடைய எஜுகேஷன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் ஐ கேன் ஷேர். இன்ஸ்டாகிராமனுடைய டீச்சிங் லேர்னிங்க்கு நம்ம பயன்படுத்த முடியும், நம்மளுடைய கிளாஸ் ரூம் வந்து இன்னும் என்ரிச்மெண்டோட எஃபெக்டிவா இன்னோவேட்டிவா கிரியேட்டிவா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிச்ச வழிகள்ல பிடிச்ச மாதிரி நம்மளால கொடுக்க முடியும் அப்படிங்கிறது. அதுக்கு ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு டெவலப். இன்னொருத்தவங்க கிரியேட் பண்ணுறத நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. வி ஹாவ் கிரியேட். ஒரு கான்செப்ட் மேப் மாதிரி கிரியேட் பண்ணுங்க, ஒரு இன்ஃபோகிராபிக் ஒரு இமேஜஸ் வச்சு நம்மளே கிரியேட் பண்ணணும் நம்ம கான்செப்ட, அதை ஷேர் பண்ணணும். That will be more effective. SAMR model வந்து நீங்க எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க, அந்த மாடல் தான் நமக்கு வந்து இதை இன்னும் நல்லா கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.